السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு நாளையில், புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ்வு நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆசிரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோஷத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தமை புரிவானாக. இந்த உலகில் வாழும் காலம் எல்லாம் நோய் ஒளி இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், சிரமங்கள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானுடைய 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்சாபில் 21வது வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நபியின் வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே நமக்கு பல படிப்பினைகளை வைத்திருப்பதாக இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். யாருக்கு படிப்பினை என்று சொன்னால், லிமன்கான எருசுல்லாக வல் யௌமல் ஆகிர வதக்கரல்லாக கத்தீரா. மூன்று தன்மைகள் இருக்க வேண்டும். மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நபியின் வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக படிப்படியாக அமையும் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ்வு குறிப்பிடுகின்றார். ஒன்று, மறுமை நாள் ஆசிரத்தில் அல்லாஹ்வை நாம் எல்லாம் சந்திப்போம் அந்த எண்ணம் உறுதி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது, மறுமை நாள் உண்டு, மறுமையிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான், நம்முடைய வணக்கங்களுக்கு நம்முடைய செயல்களுக்கு தக்கவாறு நமக்கு சுவர்க்கத்தை தருவான், நரகத்தை தருவான் என்று முழுமையாக நம்ப வேண்டும். மூன்றாவது, கத்தீரா,
அல்லாஹ்வை அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும். தொழுகையின் மூலமாக, திக்ருகளின் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, மரணத்தை சிந்திப்பதன் மூலமாக, இவற்றின் மூலமாக அல்லாஹ்வை நாம் அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூன்று தன்மைகள் உள்ளவர்களுக்குத்தான் நபியின் வாழ்க்கையிலே முன்னுதாரணங்கள், படிப்படைகள் இருப்பதாக அல்லாஹ்வும் சொல்கின்றார். மறுமையினால் ஆகரத்தை நம்பவில்லை அல்லது மறுமையை நம்பி இருக்கின்றார், அல்லாஹ்வை சந்திப்போம் என்று அவர் நம்பவில்லை அல்லது அல்லாஹ்வை சந்திப்பதை நம்பி இருக்கின்றார், இந்த உலகத்தில் வாழும்பொழுது தொழுகை இல்லை, திக்ருகள் இல்லை, குர்ஆனை ஓதவில்லை, எந்த அமலும் செய்யவில்லை, இவர்களுக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான படிப்படையும் கிடையாது என்ற கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார். குடும்பங்களில் சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும், அரசியல் சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும், வியாபாரம் பொருட்கள் வாங்கல் சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், பெற்றோரும் பிள்ளைகளும் எவ்வாறு வாழ வேண்டும், முஸ்லீம்களும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் எவ்வாறு வாழ வேண்டும், இவை அனைத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே படிப்படை இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலேயே பெருமானாரை மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்தால் இவரை போன்று வாழ வேண்டும் என்று பெருமானாரை மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையை பார்க்கின்ற பொழுது நமக்கு யாராவது தொல்லை தந்தால், துன்பங்கள் இணைத்தால், நமக்கு எதிராக யாராவது பிரச்சனைகளை கிளப்பினால், அது தனிப்பட்ட நபரோ, கூட்டு நபர்களோ, அது வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களோ, யாராவது முஸ்லீம்கள் மீது, இஸ்லாத்தின் மீது பகனை கொண்டு, இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுப்பார்கள், ஆனால் முஸ்லீம்களுக்கு எதிராக பல வகையான குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள், ஆனால் அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக பலரும் பல வகையான பிரச்சனைகளை இஸ்லாமிய சமூகத்தின் மீது, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் மீது, குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் மீது அவர்கள் சுமத்தி வருவதை ஒவ்வொரு நாளும் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். குற்றவாளி யார் என்று தெரிந்தாலும் கூட இந்த குற்றவாளி முஸ்லீம்கள் தான் என்று முஸ்லீம்கள் மீது பழி சுமத்தக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் எதை கடைபிடிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறைகளை கற்றுத்தந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு நிற்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 காலங்கள் நபித்துவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். 13 காலம் மக்காவுடைய வாழ்க்கை, 10 காலம் மதீனாவுடைய வாழ்க்கை. இந்த 23 கால வாழ்க்கையிலே பெருமானாரின் மீது வீசப்பட்ட விமர்சனங்களை போன்று இன்றைக்கு எந்த ஒரு சமுதாயத்தின் மீதோ விமர்சனங்கள் சொல்லப்படவில்லை. பெருமானார் என்ற ஒரு தனிப்பட்ட நபரின் மீது கொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதை போன்று இன்றைக்கு எந்த தலைவர்கள் மீதும் கொலை முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வீண்பனைகள் சுமத்தப்பட்டதை போன்று அந்த 23 கால வாழ்க்கையிலே 1000 ஆண்டு காலம் ஒருவர் தலைவராக இருந்தாலும் கூட அந்த 10 நூற்றாண்டுகள் அவர் மீது அவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கார். ஆனா வெறும் 23 காலம், அந்த 23 கால வாழ்க்கையிலே லட்சோப லட்ச விமர்சனங்களுக்கும் பல வகையான கொலை முயற்சிகளுக்கும் ஆளாக்கப்பட்ட ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பெருமானாரின் மீது சுமத்தப்பட்ட
படிச்சொற்கள்கள் விமர்சனங்கள் ஒரு சிலவற்றை நமக்கு சமாதானம் அடைவதற்காக திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். ஒன்றை பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்கத்து குறைச்சிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் ஒரு வைத்தியக்காரர். யாரை பார்த்து சொன்னார்கள்? அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபி, ஒரு இறை தூதர். அது மாத்திரம் அல்ல, யாரை அவர்கள் பைத்தியம் என்கிறார்கள்? சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நான் பிறக்கின்ற வரையிலும் நான் இறந்ததில் இருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் உலகத்தில் எத்தனை அறிவாளிகள் விஞ்ஞானிகள் தோன்றியிருக்கிறார்களோ தோன்றி இருக்கிறார்களோ இவர்களின் ஒட்டுமொத்த கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்போ உலகத்திலேயே சிறந்த கல்வி மான், சிறந்த கல்வி கடலில் சிறந்த விஞ்ஞானி ஒருவர் யார் என்று கேட்டால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். சமீபத்தில் மரணமான இந்தியாவினுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அற்புதமாக சொல்வார்கள், அக்னி ஏவுகணை அவர்தான் கண்டுபிடித்தார். அக்னி என்பதற்கு அக்னி என்ற பெயர் ஏன் சூட்டப்பட்டது? அவர் தன்னுடைய மிக சிறந்தையிலே அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். அந்த ஏவுகணையை தயாரித்த பின்னால் ஆரிய பட்டா என்று இந்த பாசிசவாதிகள் அந்த ஏவுகணைக்கு பெயர் சூட்டுகின்றார்கள். பறக்கவிடப்படுகிறது, அந்த ஆரியப்பட்ட தீவி பாய்கிறது. இந்த மண்ணை விட்டு பிரிவதற்கு மனம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் பூமியை நோக்கி வந்து பூமியில் ஓடி வெடித்து சிதறி விடுகிறது. அப்பதான் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து இதை போன்று ஒரு ஏவுகணை நான் தயார் செய்கின்றேன், நான் சொல்கின்ற பெயரை தான் நீங்கள் சூட்ட வேண்டும். அவர் சொல்லிவிட்டார், அது போன்ற ஒரு ஏவுகணை தயாரிக்கப்படுகிறது, என்ன பெயர் சூட்டப்பட்டது? அக்னி அப்படிங்கிற பெயரை நீங்கள் சூட்டுங்கள். சூட்டப்பட்டது, அதை ஏவப்பட்டது, வெற்றிகரமாக வாடி பாய்ந்து சென்றது. அக்னி என்று நான் ஏன் பெயர் சூட்டினேன்? அவர் சொல்லி காட்டுகின்றார், அக்னி என்றால் நெருப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்கள்ல சைத்தானையும் ஜின்களையும் நெருப்பால் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள், வானவர்கள் மணக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், நானும் நீங்களும் களிமண்ணால் படைக்கப்பட்டோம். அவர் நெருப்பால் படைக்கப்பட்ட அந்த சைத்தான் இருக்கின்றானே என்றைக்கும் கலைந்து வந்துதான் நெருப்பார், யாருக்கும் சரிதான் செய்ய மாட்டார், யாருக்கும் பணி பணிபோரே அவன் செல்ல மாட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குகளை பார்த்து நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் எல்லோரும் சஜிதா செய்கிறார்கள், சைத்தான் மாத்திரம் சஜிதா செய்யவில்லை. அப்ப அல்லாஹ் கேட்கின்றார், நீ ஏன்டா சஜிதா செய்யல என்று கேட்கின்ற பொழுது சைத்தான் சொன்ன வார்த்தை திருக்குறள் சொல்லி காட்டும், கலக்கணிவின் என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ களிமண்ணால் படைத்திருக்கின்றாய், நெருப்பு ஒருபோதும் தலை குழியாது, அது மேல் நோக்கித்தான் செல்லும் என்று சைத்தான் சொன்னானே, எனவேதான் இந்த ஏவுகணைக்கு நான் அக்னி என்று பெயர் வைத்தேன், அது என்றும் மேல் நோக்கித்தான் செல்லும் என்பதாக விஞ்ஞானி அப்துல் கலாம் சொன்ன வார்த்தைகள் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப எத்தனை விஞ்ஞானிகள் உலகத்தில் தோன்றினாலும் கூட அவர்கள் அனைவரும் பெருமானாருடைய கருத்துக்களை உள்வாங்கி முகமது நபிக்கு சொல்லியிருக்கிறார. இதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம். நின்று கொண்டு ஏன் தண்ணீர் அடுக்கக்கூடாது? நின்று கொண்டு ஏன் சிறுநீர் கழிப்பது கூடாது? சிறுநீர் கழித்த பின்னால் ஏன் சுத்தம் செய்ய வேண்டும்? கணவன் மனைவி உறவுக்கு பின்னால் ஏன் குளிக்க வேண்டும்? ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு கடிதம் ஏற்பட்டால் தூக்கத்திலோ விழிப்பிலோ விஞ்சி வெளியானால் ஏன் குளிக்க வேண்டும்? இதையெல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து தற்கால விஞ்ஞானிகள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லாமல் இவர்களாக கருத்துக்களை வெளியிடக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். இஸ்லாமிய ஆண் குழந்தைகளுக்கு ஹத்னா செய்யப்படுகிறது. ஹத்னாவினால் என்ன நன்மை? ஒரு காலத்தில் மறுத்தார்கள், யூதர்களும் முஸ்லிம்களும் தான் அந்த ஹத்னாவை இன்றைக்கு வரைக்கும் நாம் கடைபிடித்து வருகின்றோம். கிறிஸ்துவ சமுதாயம் கூட ஹத்னா செய்வதை விட்டுவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள்
தங்களுக்கு பிறக்கின்ற ஆண் குழந்தைகளுக்கும் இன்னைக்கு விரும்பி அவர் கதனா செய்யக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோமே. அதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் முகமது நபி தன்னுடைய வழிமுறையால் ரத்னாவை ஆக்கினார்? இன்றைக்குள்ள அருவிகள் விஞ்ஞானிகள் சிந்தித்து பார்க்கிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தங்கள் கருத்தாக வெளியிடுகிறார்கள். உண்மையில் அது அவர்களின் கருத்து அல்ல. அகில உலக விஞ்ஞானியாக இரண்டும் கூட தேர்ந்து கொண்டிருக்கின்ற ரவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்தை தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் தங்கள் கருத்தாக வெளியிடக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை பார்த்து மக்கத்து குறைசிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஒரு பைத்தியக்காரன். நான் சொல்லவில்லை, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 15வது அத்தியாயம் 6வது வசனத்துல குறைசிகள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். மக்கத்து குறைசிகள் சொன்னார்கள், யா ஐயுகல் லதி பைத்தியக்காரர் வார்த்தை வந்து அது வந்து நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்தை பொருந்தும். அப்ப இன்னக்க நிச்சயமாக நீர் முகம்மதே லமஜ்னூன், நிச்சயமாக நீர் பைத்தியக்காரன் தான், வைத்தியத்தனமாக நீ உளறுகின்றாய் என்றெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் வாயை திறக்கல. அல்லாஹ் பதில் கொடுக்கின்றார், ஒமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன், உங்கள் தோழர் முஹம்மது ஆகிறவர் அவர் பைத்தியம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எதிராக வீசப்பட்ட விமர்சனங்கள் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் கூட, இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தர் பைத்தியங்கிறான், நீ தான் பைத்தியம் அப்படின்னு நாம சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ் நமக்கு கற்று தருகிறார்கள், உன்னை ஒருவர் விமர்சனம் செய்கின்றானா, ஒரு சமுதாயத்தை பார்த்து ஒருத்தர் விமர்சனம் செய்கின்றானா, சமுதாயத்தில் வேகப்படுவது கூடாது, தனிநபர்கள் வேகப்படுவது கூடாது, இந்த சமுதாயம் நாமோ நீங்களோ உருவாக்குற சமுதாயம் அல்ல. இன்ன தீன ஐந்தல்லாக இஸ்லாம், இந்த மார்க்கம் அல்லாவிற்கு சொன்னார். அல்லாவுடைய மார்க்கத்தை பார்த்து ஒருவர் பைத்தியக்காரத்தனம், மோசமான மார்க்கம், தீவிரமான மார்க்கம் என்று சொன்னால் சொன்னவர்களுக்கு ரப்புதான் பதில் கொடுப்பானே தவிர, நாம வாயை திறந்து வேலைகள் போட்டு அவரை நம்ம ஏற்ற அவர்கள் நம்மை ஏற்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம் தான் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஒலா தப்பு புல்லின எதோரின் தூணில்லாகி பயசுல்லாக அடுவந்தி கைவி. அல்லாஹுடைய வார்த்தைகளை பாருங்கள், அல்லாஹ்வை அவர்களை திட்டியதற்காக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் திட்டியதற்காக நீங்கள் மேடை போட்டு அவர்களை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் ஏற்றாதீர்கள், அவர்களின் கலாச்சாரத்தை நீங்கள் திட்டாதீர்கள், அப்படி நீங்கள் திட்டினால் பயசுல்லாக அல்லாஹ்வை நேரடியாக திட்டுவார்கள். நீங்க திட்டாங்களா இல்லையா? குரானை ஏற்றுகின்றார்கள், அதே நேரத்தில் அல்லாஹ்வை திட்டுகின்றார்கள். நம் உயிரின் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் திட்டுகின்றார்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த சமுதாயத்திலே பொறுமை இல்லாத சில இளைஞர்கள் மேடை போட்டுக்கொண்டு வாய் கிழிக்க அவர்களை ஏற்றுகின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இவர்கள் வணங்கக்கூடிய உண்மையான இறைவனையும் அப்பழக்கற்ற முகமது சல்லல்லாஹு சொல்லும் அவர்களையும் ஏற்கக்கூடிய திட்டக்கூடிய பழிக்கக்கூடிய அந்த அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ரவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அந்த இறை மறுப்பாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹாதா, இவர் முகம்மதாகிறவர் சாகிரோன், இவர் ஒரு மந்திரவாதி, கல்லாவல், பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடக்கூடியவர், மிகப்பெரிய பொய்யர். சாதிமுனா அரபிய பொய் சொல்லக்கூடியவன் அர்த்தம் அரபு இலக்கணப்படி. கத்தாப் அப்படின்னா இவனை விட பொய் சொல்பவனுக்கு உலகத்துல யாருமே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நீ பொய் சொல்லக்கூடியவர். ஆக பெருமானாரை பார்த்து சாதிமுன்னு சொல்லல, கத்தாப் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார்கள். இதையும் கேட்டுக்கொண்டு ஒரு காதிர வாங்கி
ஒரு காதின் வழியாக அவர்கள் திட்டிவிட்டார்கள். யூதர்கள் வாழாங்க, அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது யூதர்களின் கூட்டம் வருகிறது. யூதர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, யா முஹம்மத் அஸ்ஸலாமு அலைக, அஸ்ஸலாமு அலைக, அஸ்ஸலாமு அலைக அல்ல, அஸ்ஸலாமு அலைக, உனக்கு சாபம் உண்டாகட்டும், நீ நாசமாக்கோ, உனக்கு மௌத்து வரட்டும், உனக்கு சாவு வரட்டும். பெருமானாரை பார்த்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரை பார்த்து இப்படி சொல்றாங்களே என்று நினைத்து கொண்டு, அழைக்கும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி ஆயிஷா பார்த்து சொன்னாங்க, அவன் திட்டுறான் இருக்கான்னு நீங்க திட்டுறியா, பேசாம இருக்கணும், நான் வாய் கொண்டு இருந்தனா இல்லையா, அழைக்க மட்டும் நான் சொன்னேன், நீங்க என்ன எனக்கு சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கும் அப்படின்னு நான் சொன்னதே தவிர சாபங்கிற வார்த்தை நான் சொல்லல. நம் சார்பாக அல்லாஹ் அவர்களை திட்டுகின்றார். சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் மீது யாராவது விமர்சனங்கள் சுமத்துவார்களே, ஆனால் அமைதியாக நாம் இருக்க வேண்டும். நம் சார்பாக அல்லாஹ் அவர்களை ஏற்றுகின்றான், திட்டுகின்றான், சாபமடைகின்றான். இதன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு யூதன் வந்து அபூபக்கரை தாறுமாறாக ஏற்றுகின்றான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய தோழரை தன்னுடைய மாமனாரை ஒருவர் திட்டிக்கின்றார், நாமளா என்ன செய்வோம், எழுத்து அடிச்சிருவோம், எப்படிதான் எங்க மாமனாரை திட்டலாம் அதே. ஆனா ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. அமைதியாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. கொஞ்ச நேரத்தில் செய்யணும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமை இல்லாம அவங்க திட்டுன மாதிரி அபூபக்கரும் திட்ட ஆரம்பிச்சுட்டார். திட்ட ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகமே மாறிவிட்டது, சிரித்த முகம் கோபமான முகமாக மாறிவிட்டது. அப்பதான் செய்யுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யார் ரசூலல்லா, ஏன் சிரித்த முகம் மாறிவிட்டது என்று கேட்கின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, உங்களை அவர்கள் திட்டுகின்ற பொழுது நீங்கள் அமைதி காட்டீர்கள், உங்கள் சார்பாக அல்லாஹ் திட்டினார், மடக்குமார்களை கொண்டு அந்த யூதர்களை திட்டிக் கொண்டிருந்தார், நீங்க எப்ப வாயை திறந்தீங்களோ அந்த மடக்குகள் மேல போயிட்டாங்க, இப்ப அல்லாஹ்வுடைய அந்த துவா உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது, எனவே என் முகம் மாறிவிட்டது என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, வைத்தியம் என்றார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், பொய்யன் என்று சொன்னார்கள். இன்னும் சில ஆயத்துக்களை நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண்வாரியே இல்லை என்று சொன்னார்கள். என்ன சாணியாக்க அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான், இன்ன ஆக்கையினாக்கள் போட்டர் பதல்லி ரப்பிக்க வந்தர் இன்ன சாணியாக்க புகழ் அவர்த்தர் நபியே, உங்களை பார்த்தவர்கள் ஆண்வாரிக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஆண்வாரிக்கு இருக்குது. மூன்று ஆண்மகன்கள் பெருமானாருக்கு குழந்தை பருவத்திலே மௌத்தாகி விடுகிறார்கள். ஆனால் உங்களை பார்த்து எவன் ஆண்வாரிக்கு இல்லாதவர் என்று விமர்சனம் செய்கின்றாரோ அவருக்கு வாரிசே இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் சார்பாக அவன் அவர்களை திட்டுகின்றான் என்று அந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். நமக்கு எதிராக, நம் சமுதாயத்திற்கு எதிராக எத்தனையோ படைகள், எத்தனையோ ராஜாக்கள் நமக்கு மேலிடம் நம்மளுக்கு வலுவாக இருக்கிறது என்று நினைக்கும் கொண்டு இந்த சமுதாயத்தின் மீது வீண்படைகளை எல்லாம் சுமத்தக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்து வருகின்றோம். கவலையாகத்தான் இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் உரையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடு இறைவா என்று நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார், வலா தஹ்சன் அலைஹிம் வலா தகுன் ஃபீ லைக்கின் மிம்மா யக்ஃபுரூன். நபியே, அவர்கள் உங்கள் மீது நீர் பைத்தியக்காரன், நீர் மெண்டல், நீர் லூசு, நீ பொய்யன், நீ வந்து சூனியக்காரன் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, அதற்காக கவலைப்படாதீர்கள். அவர்கள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார்கள் என்பதற்காக நீங்கள் கவலையே பட வேண்டாம்.
அல்லாஹ் உங்களோடு என்றைக்கும் இருப்பார். இந்த சமுதாயத்தின் பக்கம் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வு சமாதானம் கூறினான் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நமக்கு ஒருவர் தீங்கு செய்வாரையானால், துன்பம் தருவாரையானால் நாம என்ன செய்யணும் தெரியுமா? அவர் எந்த அளவிற்கு நமக்கு தீங்கு செய்கிறாரோ, தனிப்பட்ட நபருக்கோ, தனிப்பட்ட ஜமாத்திற்கோ, அல்லது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கோ ஒருவன் தீங்கு செய்தால், நாம் கனவிலும் கூட அவனுக்கு நாம் தீங்கு செய்வது கூடாது. நம்மால் முடிந்த நன்மைகளைத்தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், இது பக்கம் பில்லத்தீஹி அஹ்சன், எது நன்மையோ அந்த நன்மையை செய்து தீமையை தடுப்பீராக. தீமைக்கு நாம் தீமை செய்வது கூடாது. ஒருவன் தீங்கு செய்கின்றானா, அவனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இப்ப இதல்லதி பைனக ஓ பைனகு அதாவத்துன், யாருக்கும் உங்களுக்கும் யாருக்கும் மத்தியிலே ஒரு அதாவத்து பகைமை இருக்கிறதோ அவனுக்கு நீங்கள் நன்மை செய்தால், அன்னவு வடியும் ஹமீம், உற்ற நேசனாக ஒரு காலத்தில் அவன் உங்களுக்கு மாறிவிடுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். உக்பா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், சிறந்த செயல் எது? அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில்மன் கதாக்க, உன்னை யார் வெட்டி வாழ்கின்றானோ அவனோடு நீ ஒட்டி வாழ வேண்டும். உன்னை வெறுத்து ஒதுங்குகின்றானா, நீ வெறுத்து ஒதுங்கிவிடாதே, அவனோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும். உறவாக இருக்கட்டும், நட்பனாக இருக்கட்டும், பகைவனாக இருக்கட்டும், நம்மை வெட்டி வெட்டி வாழ்கின்றானா, முடிந்த அளவுக்கு அவரோடு நாம் ஒட்டி வாழ வேண்டும். நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அது ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது. உனக்கு தர மறுத்தவனுக்கு நீ வழங்கி வாழ வேண்டும். கர்நாடகா தண்ணீரை தர மறுக்கிறது, தமிழ்நாடு கொடுக்காமல் இருக்கலாமா? அண்டை வீட்டார் தண்ணீர் கேட்கின்றோம், தர மறுக்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நான் கேட்டேன், நீ தரல, ஆனால் தரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர்கள் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் தண்ணீருக்காக அழைக்கின்றார்களா, நாம் கொடுத்து உதவ வேண்டும். சாப்பாடு கொடுக்க வேண்டும், ஆடை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களா, அவன் நமக்கு தரவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் ஆடைகளை கொடுத்து வாழ வேண்டும். பெருமானார் கற்றுத் தருகிறார்கள், வாழி அம்மன் பலமக்க, உனக்கு அநீதம் செய்தவனை நீ புறக்கணித்து விடு, அவனுடைய காரியத்தை நீ புறக்கணித்து விடு என்று முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஒரே ஒரு செய்தியை மாற்றி நான் குறிப்பிடுகின்றேன். பத்து மக்கா எட்டாம் ஆண்டு, இது எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றி அடைகிறது. 10,000 சாதிகளை அழைத்துக் கொண்டு சக்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், எந்த விதமான ஆயுதங்களையும் சுமக்காமல் வெற்றி வீரராக 10,000 தோழர்களோடு மக்காவிற்குள்ளால் பெருமானார் உழைகிறார்கள். மக்காவாசிகளுக்கு கதி கலங்குது, 10,000 பேரை கூட்டு வந்திருக்கிறார்கள், நாம என்னெல்லாம் அவங்களுக்கு தவறு செய்திருக்கின்றோம், அநீதம் செய்திருக்கின்றோம், சொல்லால் செயலால் எண்ணத்தால் எவ்வளவோ துன்பங்களை நாம் செய்தோமே, முகம்மது என்ன தண்டனை தந்தாலும் அதை வாங்குவதற்கு நாம் தயாரானவர்கள், அருகதை உள்ளவர்கள் என்று நினைத்துக் கொண்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைத்து மக்காவை வைத்தோம் ஓடிவிடுகிறார்கள். அது ஒரு முக்கியமான ஆள் என்ன தெரியுமா? அபூஜகனுடைய மகன் இக்ரிமா. இந்த இக்ரிமாவுடைய மனைவி உம்மு ஹக்கீம் இஸ்லாத்தை தழுவி வைத்தார். ஆனா உம்மு ஹக்கீமுடைய கணவர், அதாவது அபூஜகனுடைய கணவர் மகன் இக்ரிமா என்பவர் இஸ்லாத்தை தழுவவில்லை. இந்த இக்ரிமா இருக்கிறாங்க மக்காவுடைய வாழ்க்கையில, 13 கால வாழ்க்கையிலே பெருமானாருக்கு என்னென்ன தொல்லைகளை தர முடியுமோ அதையெல்லாம் கொடுத்தவர். இவரு நாம மக்கான இருந்தா முகமது நம்மளை ஒரு 2 குண்டா வெட்டிடுவார் என நினைத்துக் கொண்டு எவனை நோக்கி ஓடிவிட்டார். இப்ப இக்ரிமாவுடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யார் சொல்லல்லா, என் அன்பு கணவர், உங்களுக்கு பயந்து மக்காவை விட்டும் எமன் நாட்டிற்கு ஓடிவிட்டார், நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் யார் சொல்லல்லா என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, இக்ரிமா மன்னிக்கப்பட்டவர், இக்ரிமாவை நான் மன்னித்து விட்டேன், இந்த செய்தியை நீ எப்படியாவது உன் கணவருக்கு சொல்லு, அவரை கூப்பிட்டு வா, நான் என் கைகளால் அரவணைத்துக் கொள்கின்றேன். அவர் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இந்த அம்மா தன்னந்தரியானா எமன் நாட்டுக்கு ஓடுது, கணவரை பார்த்து நான் நண்ப நல்ல பண்பாளர், சத்தியமானவர், உண்மையானவர், அவரிடமிருந்து நான் வருகின்றேன்,
அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மன்னித்து விட்டார்கள், நீங்கள் மக்காவிற்கு வாருங்கள், ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். அவர் கேட்கிறாங்க என்ன வார்த்தையை சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ், அதை மட்டும் நீங்க சொல்லுங்கன்னா அவர் சொல்றாரு. இதுல தானே எனக்கு அவருக்கு பிரச்சனையே இருக்கு, நான் எப்படி கலிமாவை சொல்ல முடியும், நீங்கள் கலிமாவை சொன்னால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னவுடன் இக்ரிமா கலிமாவை மொழிகின்றார், இஸ்லாத்தை தழுவுகின்றார், பெருமானாரை சந்திக்கின்றார். ரசூலுல்லாஹ் மன்னித்ததுனால அவருக்கு பின்னால பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து வருகின்றோம். அருமையானவர்களே, நமக்கு யார் இடையூறு தந்தாலும் கூட அவர்களை நாம் மன்னித்து வாழ வேண்டும். மன்னிப்பது பெரியது அல்ல, மன்னித்ததோடு மாத்திரமல்லாமல் அவர்களே வெட்கப்படுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு நாம் நன்மையை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, வரக்கும் அம்மன் தலைமைக்க உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடு, அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நீ சரி எந்த அளவுக்கு கேட்டால் இவருக்கு பொய்யான துன்பம் தந்தோம் அப்படின்னு அவங்க நினைக்கணும், நினைக்கிற அளவுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். திருக்குறள்ல கூட 314 அடியிலே வரும் பாடலே வரும், இன்னா செய்தாரை மறுத்தல் அவர்தான் நன்மையும் செய்துவிடல், உனக்கு ஒருவன் சொல்லை தந்தால் அவன் வெட்டி கூடி புரிய கொள்கின்ற அளவிற்கு நீ அவனுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் அழகாக சொல்லி காட்டுவார். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், கடந்த 1879 குஜராத்தில் கட்டப்பட்ட ஒரு பாடம், கிட்டத்தட்ட 230 மீட்டர் நீளம் கொண்ட அந்த பாடத்தில் 150 நபர்கள் தான் செல்ல முடியும். அது 500 பேர் நின்று வேடிக்கை பார்த்தாங்க, நின்று வேடிக்கை பார்த்தாலும் பரவாயில்ல தொட்டில் மாதிரி ஆடி இருக்கிறாங்க, அது கனம் தாங்காம அங்கு விழுந்து 400க்கும் மேற்பட்டவர்கள் தண்ணீர்ல போகிறாங்க, கிட்டத்தட்ட 150 நபர்கள் மரணமாகிவிட்டார்கள். தத்தளித்தவர்களை காப்பாற்றியவர்கள் யார், 2 இஸ்லாமிய இளைஞர்கள் தான். தங்களுக்கு தெரிந்த குஜராத்திலே பக்கீர் பாணி என்ற பெண்ணை, கற்பூரி பெண்ணை 11 நபர்கள் கற்பழித்து வயிற்று உள்ள குழந்தையை வெளியே எடுத்து அந்த குழந்தையையும் தாயையும் அந்த தாயுடைய தந்தையும் பெற்றோத்தி கொடுக்கிறார்களே, அதையெல்லாம் மறந்து இன்னா செய்தாரை பொறுத்த அவர்னான நன்மையும் செய்துவிடல் என்பதற்கு ஒப்ப அவர்கள் எல்லா உயிர்களையும் காப்பாற்றியிருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இந்த எண்ணம் உள்ளத்தில் வருவதற்கு என்ன காரணம், நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் கற்றுத்தந்த பாடம்தான் நமக்கு சொல்லை தந்தவர்களுக்கும் நீ அதையெல்லாம் மறந்து உதவி செய் என்று நம்மை தூண்டுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாம் அந்த அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கடைசிக்கான வரையிலும் எல்லோருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த மனப்பான்மையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஃபிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.